ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும், அதான் என்னுடைய ஆசையும் கூட. பண்ணிக்கு போகிற மாதிரி ஒரு வீடியோ தெரியுமே போட்டிருக்கேன், ஆல்ரெடி 23 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அந்தளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் கொஞ்சம் ஏறி இருக்கிறதுனால சரி ஓகே, திரும்பவும் நம்ம பண்ணிக்கு போகிற மாதிரி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையிலே கிளம்பியாச்சு. ஏன் அப்படின்னா ரெட் அலர்ட் கொடுத்தாங்க இல்லையா, ரெட் அலர்ட் கொடுத்த அன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மழை அந்தளவுக்கு வரல. நேற்றும் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சரியான மழை. 3 மாதம் தான் கரும்பு நட்டு தண்ணி 1 மாதமாகவே தேங்கிட்டு இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா போன வருஷம் நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடந்துருச்சு. போன வருஷம் கரும்பு இல்லைங்க, மொத்தமாக நெல் பயிர் இருந்துச்சு ஓகேங்களா, எல்லாமே பார்த்திங்கன்னா மூங்கிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் நஷ்டம் தான். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டுருந்தாங்க ஓகேங்களா, ஏக்கர் கணக்கில் கணக்கு பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணோம் ஓகேங்களா. சரி ஓகே, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கரும்புக்கு எந்த இன்சூரன்ஸும் போட முடியாது இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த ஷெட் இருக்கு இல்லையா, அந்த ஷெட்டு சுற்றியே பார்த்திங்கன்னா போன வருஷம்லாம் தண்ணி ஃபுல்லாமே மூங்கிடுச்சு, ஷெட்டு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, ஃபுல்லாமே மூங்கிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படின்னா நம்ம கிணறு இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா போன மலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுச்சு. சரி அதனால தான் இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னும் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே தான் இருக்குது நம்ம கிணத்துலலாம், தண்ணி அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வத்தாது நம்ம கிணறுலாம். நல்லாவே தண்ணி பாசனம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது, நம்மளுக்கு இடமும் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கருக்கு கரும்பு நட்டாச்சு. நம்மளது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 தென்னை மரம் இருக்குது. அப்புறம் சாட்டர்டே சண்டேஸ்லாம் பார்த்திங்கன்னா இளநீர் குடிப்போம், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னடா ரொம்ப ஷேக் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா, ஒன்றும் இல்லை பின்னாடி நாய் ஓடி வந்துச்சு வந்துச்சிங்களா, அதனால் டக்குனு ஓடியாந்தேன், அதனால் பார்த்திங்கன்னா கேமராவும் ஷேக் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ புதுசாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்முக்கு இந்த இப்போ திரும்பி போகிறோம் இல்லையா, இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா இப்போ பொறும்பு கொட்டணும் நான் வை பாதை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் கொஞ்சம் தூரம் மட்டும் நம்ம இப்போ பண்ணிக்கு கொட்டி வச்சுருக்கோம். இன்னும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவில் அந்த ரோடு விஷயம் முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது புது சப்ஸ்கிரைபருக்கெலாம். அப்படின்னா ரோடு விஷயம் வந்து நம்மளுக்கு ரோடு பிரச்சனை இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும், இன்னும் அது முடிவுக்கு வரல. கண்டிப்பாக வந்தோடனே அப்டேட் பண்ணுவோம். நம்ம கிட்டே வந்தோடய பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேலை என்ன பார்ப்போம் அப்படின்னா இப்போ ஃபார்மில் எதுவும் கிடையாது இல்லையா, கொஞ்சம் கோழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா மாமா வீட்டில் இருந்தது, அதுலேருந்து இங்கே விட்டு போயிட்டாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு மிளகா செடி, பழ மிளகா இது சரிங்களா நட்டுருக்கோம், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கள்ளச்செடி நம்ம வேர்க்கடலை போட்டோம் இல்லையா, அது சுத்தமே வரல. போன வீடியோ சொல்லியிருப்பேன் இப்போ தான் 1-2 முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பார்த்திங்கன்னா சுத்தமே முளைக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஓகேங்களா. அது மட்டும் இல்லை மிளகா செடி பார்த்திங்கன்னா நல்லாவே பச்சை கட்டி இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. சரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா போன வருஷம் வச்ச முருங்கை மரம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாகிடுச்சு. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மரத்தை மரம் வந்து பார்த்திங்கன்னா இப்பயே வச்சு விட்ருங்க, வாய மரம் அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை கண்ணு எல்லாத்தையும் வச்சு விட்ருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையை சுற்றி பார்க்கலாம். இந்த வாயக்கோலை பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் நான் ஒரு 6 மாதம் முன்னாடி நட்டுருந்தேன், இது வாயக்கோலையே தள்ளி கரெக்டாக எல்லோரும் இப்பயே பார்த்திங்கன்னா மரத்தை வச்சு விட்ருங்க, ரொம்பவே நல்லா வளரும் சரிங்களா. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாமா வீட்டு அணிந்த கோழி தான் நம்மக்கிட்ட இருந்தால் என்னென்ன பார்த்திங்கன்னா சிக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா BV3D சேவல் இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சேவல் கொடுத்து விட்டுருந்தேன். அப்புறம் அசில் கிளாஸ் சிக்ஸ் இன்ச்சு இல்லை அதையும் கொடுத்து விட்டுருந்தேன். அது பார்த்திங்கன்னா இல்லைடா நீ வச்சுருந்துறா இப்போ பார்த்துக்க முடியல அப்படின்னு சொன்னார். சரி எதுவும் மாமா நம்ம ஷெட்டில் விட்டுரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா செவ்வாயை பார்த்திங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க. சரி ஒரு 2 செவ்வாய் எடுத்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேக்கு மரம் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, ஆல்ரெடி வீடியோ ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். தேக்கு மரம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆச்சு கழிச்சு ரெடி பண்ணுறதுக்கு. இன்னும் ஓட்டாததுக்கு காரணம் என்னென்னா அந்த மழைதான், மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால எங்கே ஓட்ட முடியும், ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அதனால் ஓட்டவே முடியல. இப்போ பார்க்குற தென்னை மரம் வாய மரம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் வச்சுட்டு தான் ரொம்பவே பெருசாகவே வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். நிறைய பார்த்திங்க அப்படின்னா பழம் வாழலாம் வைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாழை அப்புறம் செவ்வாயெல்லாம் நான் வைக்கவே இல்லை, ரஸ்தாலி அந்த மாதிரி வாயெல்லாம் வைக்கவே காணும். வாயக்கண்டில் எப்படி தெரியும், ஏன்னா பார்த்திங்கன்னா பாட்டி தான் அதிகமாக கொடுத்தாங்க, நாங்கள் வச்சு விட்டோம். ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா வாயக்காய் இருக்குல்ல, வாயக்காவாக இருக்குது ஃபுல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 கோலாத்துமேட்டு சந்தையில் விற்றுட்டு வந்தாங்க அம்மா. அப்புறம் மலையில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே முன்னாடி பாருங்களேன் ஒரு வாழைக்கோல பார்த்திங்கன்னா உடஞ்சி விழுந்துட்டுருக்கு, நான் பார்க்கல நேற்று நைட்டு, நேற்று ஈவினிங் தான் விழுந்திருக்கு போல். சரி ஓகே, சரி அறுத்து எடுத்து போயிடலாம் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு வீடியில் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்களேன், உடஞ்சி விழுந்துட்டுருக்கு. அடுத்து வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போனோம். போன வருஷம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வச்சுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாயக்கோலத்தை தள்ளியிருக்கு பாருங்களேன், வேறு லெவலு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம பண்ணையை சுற்றி காமிக்கணும், அப்புறம் அந்த நம்ம பண்ணையை வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் சரிங்களா. மரம் வைங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற நண்பர்கள் யாராக இருந்தாலும் மரம் வச்சு விட்ருங்க, இப்பயே வச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து தை மாதத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு பண்ணி கோழி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோ ஒரு சின்ன அப்டேட் வீடியோ மட்டும்தான் ஓகேங்களா, பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே டாடா பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா.